சரிங்க மேம், ஓகே. மகிழ்ச்சி. அப்ப நம்முடைய உணவே நம் உணர்வு அப்படின்ற இந்த நம்முடைய அனுபவம் சார்ந்த கருத்துக்களை தான் நம்ம பகிர்ந்துக்க போறோம். நிறைய விஷயங்களாகிய வந்து சொல்லியிருந்தாரு ரேகா சிவகுமார் வந்து என்னென்ன செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருடங்களா நாம வந்து மக்களுக்காக, முதல்ல ஆரம்பிச்சது எனக்காக என்னுடைய உடல் நலனுக்காக அப்படின்ற ஒரு செயல் ஆரம்பிச்சு, அதை தாண்டி நம்ம குடும்பம், குடும்பம் தாண்டி சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு செயல நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப உணர்வோட புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பாளரா இருக்கோம் அப்படின்றது. இந்த இறை சார்ந்த ஒரு செயல நமக்கான இது ஒரு வாய்ப்பா எடுத்து முழுக்க பயணம் தமிழ்நாடு முழுக்க நிறைய செயல்களை ஈடுபட்டிருப்போம். உணவு சார்ந்து, விவசாயம் சார்ந்து, சமூக நலன்கள் சார்ந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா முதல்ல சொன்ன அந்த வாசகம் தான் என்னுடைய உடல் நலனுக்கான ஒரு மாற்றம். உடல் நலனுக்காக ஒரு மாற்றம் போது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போதுதான் நாம எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணுவோம். என்ன சொல்லுவாங்கன்னா ஆதி முதல் அந்த முறைன்ற மாதிரி. அப்ப என்னுடைய உடல் சூழ்நிலைக்கு இந்த காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில கிடைச்ச ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர்கிட்ட இந்த செயல்களை என்ன பகிர வச்சிருக்கு, அனுபவம் சார்ந்து பகிர வச்சிருக்குன்னே சொல்லலாம். நான் இதுக்கான பேச்சாளர் கிடையாது, இதுக்காக படிச்சவங்க கிடையாது, உணவு சார்ந்து ஒரு பெரிய செயல ஈடுபட்டிருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம மாவட்டம் சார்ந்து, சுற்று வட்டார மாவட்டம் சார்ந்து அப்படியே ஒவ்வொரு படியா மேல போய் அடுத்த கட்டமா கேரளா, கர்நாடகா, நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமும் காலமும் அனுபவம் சார்ந்து எல்லாருக்குமே தேவை இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு தான் இந்த தலைப்புல நம்ம கிட்ட ஒரு இணக்கத்தோட பேச வச்சிருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு அந்த நினைவூட்டலோட நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த இந்த இறைப்பும் அதனை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குழுவினருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உணவே நம் உணர்வு அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு தலைப்பா பார்க்க போறோம். அதனைத் தொடர்ந்து அப்படி நிறைய உணவு சார்ந்து நம்ம பேச போறோங்க. நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 60 நிமிடங்கள் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. அப்ப நம்ம முதல்ல அந்த நீங்க இந்த படத்தை இந்த இமேஜை பார்க்கும் போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க, உணவே நம் உணர்வு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, உணர்வுல வரக்கூடிய இரு சைலன்ட் படுத்திங்கன்னா உணவு தான். அந்த உணர்வுக்கும் உணவுக்கும் தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மூலயமாவே நம்மளை உணர வச்சிருக்கு அப்படின்ற ஒரு வாசகம் தான். பல வருஷமா இந்த வார்த்தைகளை நான் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் என்றைக்குமே நானே கவனிச்சது கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்ம உள்ளார்ந்த நிலையில ஒரு கவனிப்பு வரும் இல்லைங்களா ஒவ்வொரு செயல்லையும். அப்போ அந்த கவனித்தல் அப்படின்ற செயல் தான் அந்த இடத்துல நடுவுல வந்து ஒரு வட்டத்தை, ஒரு பிராக்கெட்டை போட வச்சது. ஓ, உணர்வுல உணவு இருக்கு, உணவுல உணர்வு இருக்கு அப்படின்றது. இது ஒரு எப்படின்னா எல்லாரும் ஒரு சிரிப்பா கூட அதை எடுத்துப்பாங்க, என்னங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நம்முடைய தோன்றல், நமக்கு திடீர்னு தோணுச்சு இல்லைங்களா, அதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி நாங்க அதை ரொம்ப சந்தோஷமா பார்த்த ஒரு வார்த்தை. அந்த வாசகம் நம்ம நிறைய சின்னப்பல இருந்து படிச்சிருக்கோம், நிறைய புத்தகங்களை பார்த்திருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம், ஆனா அப்பெல்லாம் அது கண்ணுக்கு தெரியல. ஸோ இதுக்கான ஒரு பயணம் இது, நமக்கு இப்போ உணர்ந்திருக்கோம் அப்படின்றத தொட்டு நம்ம பேச போறோங்க. இன்னைக்கு காலகட்டத்துல உணவே மருந்து அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வாசகம்னே சொல்லாங்களே, உணவே மருந்து. ஆனா நம்ம இன்னைக்கு சாப்பிடுற உணவு எல்லாம் உணவா அப்படின்னு கேட்டா உணவு தான் சாப்பிடுறோம். நிறைய உணவு வகைகள் இருக்கு சாப்பிடுறோம், அதை மாத்தணும் அப்படின்ற ஒரு எல்லாருமே உணவு ரெகுலரா எடுத்துக்கிறோம் உணவு, சரிங்களா. உணவே மருந்துன்னு சொல்லியாச்சு. நம்ம சாப்பிடுறது எல்லாமே உணவு தான். காலையில எழுந்து சாப்பிடுற காஃபில இருந்து இட்லியில இருந்து இரவு சாப்பிட போற சப்பாத்தி, இன்னைக்கு பழக்க வழக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வரைக்குமே உணவு தான். அதை உணவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதன் அடிப்படையில நம்ம அதுல ஒரு சின்ன மாற்றம், நல்ல உணவே மருந்து,
நம் உடலே மருத்துவர் அப்படின்ற சின்ன அந்த நல்ல அப்படின்றது போட்ட உடனே எவ்வளவு பெரிய மாற்றம் நம்ம உணர முடியும்ன்றதை நீங்களே கவனிச்சு பாருங்க. நல்ல உணவே மருந்து, நம் உடலே மருத்துவர் அப்படின்ற இந்த நிலையில நீங்க கவனிச்சு நம்முடைய உணவுக்கான சிறு மாற்றமே நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்க, அது அடுத்த கட்டம். உணவு மூலியமா நம்ம உணர்வு எப்படி வந்து மாற்றப்படுது அப்படின்றதுக்கு நிறைய நம்ம சொல்ல போனோம்னா ஒரு இறை சார்ந்து, இயற்கை சார்ந்து, நம்முடைய முன்னோர்கள் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம எப்படி சொல்றதுன்னா முழுமையான இயற்கை உணவு அப்படின்றத நிலை இருக்கு. முழுமையான இயற்கை உணவு எடுத்துட்டோம்னா உடல்ல எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும், உடல்ல எந்த மாதிரியான அமிலங்கள் சுரக்கும், அதன் மூலியமா நல்ல எண்ணங்கள் தோன்றும். நம்ம வந்து அதை ஒரு ஆன்மீகம் சார்ந்து, இறை சார்ந்து அந்த உச்சத்தை அடையறதுக்கான ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த உணவு சரியா, அந்த உணவு சரியா, சைவம் அசைவம் அதெல்லாம் விட்டுடலாங்க. சரிங்களா, இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இருந்து அரிசி வகைகள்ல இருந்து எல்லாமே நம்ம எப்படி அதை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருப்போம், அது சரியா அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். சரிங்களா, உணர்வு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ரெகுலரா நம்ம வீட்டுல வந்து அம்மா சமைப்பாங்க, சாப்பிடுவோம். அந்த நாள் அப்படியே போயிட்டு இருப்போம். நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா ஊட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் நாமவே சாப்பிடுவோம். அப்புறம் வளர்ந்தோம், பிள்ளைகள் ஆனோம், காலேஜ் போகும்போது அந்த உணவு அப்படியே பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்கு இல்லைங்களா. ஆனா இந்த நிலையில இருந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருப்போம். பாட்டி வீட்டுக்கு போனாலே ஒரு சந்தோஷம், மனதளவுல உடல் அளவுல உற்சாகம். சோ அந்த எங்களுடைய சிறு வயதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம்னா அழுகையோட திரும்பி வருவோம், கண்ணுல தண்ணீரோட வருவோம். அது ஏன்லாம் தெரியாது, அந்த பாசம், அதுக்கான ஒரு அவங்களுடைய அந்த கவனிப்பு. அப்ப அம்மா சரியா கவனிக்கலையா அப்படின்றத நமக்கு ஒரு கேள்வி. அம்மா சரியா நம்மளை கவனிக்கலையா, விருந்து உப்பு சரிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. சோ நான் எனக்கு புரிஞ்சதை சொல்றேங்க. சோ அம்மான்றவங்க நம்மளை வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும், நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து ஒரு பயமும் கலந்து குழந்தையில இருந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்து பள்ளிக்கு போன பிறகு மாறும். பள்ளிக்கு போகும்போது அவங்க எப்பவுமே ஒரு நம்ம மேல ஒரு கேரிங்ன்ற பேர்ல ஒரு பதட்டம் அப்படிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி சமையல் செய்யற அந்த நேரத்துல எப்ப பிள்ளைங்க பள்ளிக்கு போறாங்களோ அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு வயது வந்துச்சுனாலே பதட்டமான ஒரு சமையல் அடிச்சு புடிச்சு இதை பண்ணி அதை பண்ணி அந்த நிலையே சுத்தமா மாறும். அதே போல அந்த நிலைக்கு காரணம் அவங்களுடைய புரியாமைன்னு சொல்லலாம். அது புரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா எல்லாருடைய நிலையிலும் மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்ப அந்த ஆரம்ப நிலையானது அப்படியே ஒரு சமைக்கும் பொழுது இப்ப எப்படி நம்ம ஒரு தியானம் பண்றோமோ, இப்ப இவ்வளவு நேரமா நம்ம அமைதியா நிறைய விஷயங்களை உள்ளாந்து கவனிச்சோம், நம்ம வெளியில செய்யற செயல்கள்ல தன்னிச்சையா நம்ம பார்த்துட்டே எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா அந்த உணவுல நம்ம சமைக்கும் பொழுதோ, அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு காய்கறி சாலட் நீங்க பசுமையா செய்யறீங்கன்னா அந்த காய்கறி எடுத்து நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா, அதை நம்ம வந்து சுத்தப்படுத்துறோம், அதை நாம சரியான வடிவுல நறுக்குறோம், இது நம்ம உடலுக்கானது, நம்ம ஆரோக்கியமானது, நம்முடைய உயிர் சத்து, இது மூலியமா தான் அதுவா அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம உடல்ல அமைதியை கொண்டு வரோம். மனசு அமைதியாகும் போது உடல் அமைதியாயிடுது சரிங்களா. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த உணவு சமைத்தல் அப்படின்றது பக்குவப்படுத்துதல் அப்படி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல மனம் எவ்வளவு பக்குவமா செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த காய்கறி சாலட் வந்து நம்ம உணர்வுபூர்வமா நம்ம செய்யறோம் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடும் போதே அன்னைக்கு அவ்வளோ எனர்ஜியா இருக்கும். நீங்க அத நிறைய இப்போ நீங்கன்னா இந்த இறை மார்க்கத்தின் அந்த விஷயத்துல நீங்க இருக்கிறதுனால
கண்டிப்பா அது உணர்வு பூர்வமா தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி இதை முடிச்சிட்டு ஒரு உணவு சமைக்க போறோம், ஒரு சமையல் அறைக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மொத்த வேலைங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்க்ல பாத்திரம் அப்படியே இருக்கும், பசங்களை ஸ்கூல் கிளப்பணும், வீட்டுல வேற கணவர் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி நாலு நம்மளுடைய வேலை சம்பந்தமா ஒரு ரெண்டு மூணு போன் கால்ஸ் வந்துடும், அந்த படபடப்பு அதுக்கான ஒரு செயல், நம்ம எதை பண்ணாலும் ரொம்ப கவனிச்சு பொறுமையா ஒரு ஒரு பொன்முகத்தோட இன்முகத்தோட அந்த விஷயத்த செய்யும் பொழுது, அதுவும் உணவு, நீங்க மட்டும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால உணர முடியும். நானும் நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை முறையில சமைக்கும் போது. நானும் இந்த மாதிரி நிறைய உணவு சார்ந்த பயணம், வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் தான் வீட்டுல இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாளாச்சும் உணவு செய்யும் பொழுது நாம அந்த ஒரு உணர்வோட அந்த செயல்களை செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறோம், மக்களை கொண்டு போறோம்னா நம்ம வாழ்வியல் முறையில மாற்றம் இருந்தால் மட்டுமே நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். மற்ற நாள் எல்லாம் வீட்டுல மாமியார் செய்வாங்க, அண்ணி வீட்டுக்கு போனா அண்ணி செஞ்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி உறவுக்காரோட நம்ம இந்த மாதிரி மிகப்பெரும் பயணத்துல இருக்கும்போது நமக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்குது. அப்ப என்ன நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கவனிச்சு அந்த உணவை உணர்வோட சமைக்கிறதுன்றதே மிகப்பெரிய விஷயம். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம காய்கறிகள் நறுக்கிற முறையில ஒரு மென்மையான ஒரு விஷயத்த கையாண்டுங்க. எல்லாருமே என்ன பண்ணுவோம், கத்தியில நறுக்கிற அந்த நிலை வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி அம்மாலாம் இரும்புல வந்து எஃகுல இரும்புல வந்து அருவாள் மணம் இருக்கும், அழகா ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடக்கி அறிவாங்க அந்த உடலுடைய அந்த அமைப்பு, அந்த உட்கார்ந்துட்டு அந்த பொசிஷன், அந்த ரெண்டு அந்த அஞ்சு நம்மளுடைய கைகள் விரல்களுக்கான அந்த ஒரு எக்ஸசைஸ்னே சொல்லலாம், ரொம்ப மென்மையா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கத்திரிக்காய் அறிகிறோம்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், நம்ம அழகா ரெண்டு கையை பிடிச்சி நம்ம கரெக்டா அந்த கத்திரிக்காயை கட் பண்ணும்போது நீங்க அதை உணர்வீங்க. நீங்க நறுக்குறீங்க இல்லையா, காய்கறி கட்டை வச்சிருக்கோம், ஸோ கட்டை வச்சுட்டு கத்தி வச்சு நறுக்குவோம், நறுக்கும் போது ஸோ அந்த நிலைக்குமே மாற்றம் இருக்கு. நம்ம பிசிக்கலா எல்லா விஷயத்திலையும் கவனிக்கிறோம், மனதளவிலும் நீங்க அதை உணர முடியும். நான் அதெல்லாம் நிறைய இந்த உணவு சார்ந்து இருக்கிறதுனாலன்றது இல்லை, சின்னப்பல இருந்தே இருந்த அந்த வழக்கம் தாண்டி, பழக்க வழக்கம் தாண்டி இப்ப மாறி இருக்கிற நிலையை உணரும் போது எனக்கு நீங்க கத்தியும் கட்டையும் கொடுத்து நறுக்கவே வராது, அந்த பழக்கம் அந்த மாதிரி பழகிருச்சு. ட்ரை தான் பண்ணுவேன், ஃபாஸ்ட்லாம் வராது, உணவுல மிகப்பெரிய செயல்கள் இருந்தாலும் எனக்கு இதுதான், அதை தாண்டி முயற்சி பண்ற மாதிரி தான் இருக்கும், வேலை எல்லாம் சீக்கிரமா முடியாது. அப்ப அதுலயும் ஒரு உணர்வு இருக்கு. நீங்க வந்து ஒரு பெரிய எப்படின்னா ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்ம கட் பண்ணுவோம் ஒரே கையில, அதுக்கும் ரெண்டு கைய வச்சு நீங்க அதன் உதவியோட பண்ணும்போது அதனுடைய இதுக்குமே நிறைய மாறுபாடு இருக்கும். நீங்க அதுலயுமே சிறு மாற்றத்தை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில இந்த காய்கறி நறுக்கிறதுக்குன்னு வெஜிடபிள்ஸ் கட்டர் வந்துருச்சு, நாம பெரும்பாலும் சீக்கிரமா வேலை முடியணுன்றதுக்காக ஒரு த்ரெட் டைப்ல இருக்கு, நீங்க அதுல காய்கறி எல்லாம் போட்டு இப்படி இழுக்கும் போது உங்க ஹார்ட் கிட்ட ஒரு ப்ரெஷர் வரும், அப்படியே ஒரு அழுத்தமா இருக்கும், அதுக்கு அழகா ரெண்டு கையை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அந்த முறைகளை சொல்ல வரேங்க, அந்த உணவுக்கும் உணர்வுக்கும் நம்ம உடலுக்கும் எவ்வளவு பெரிய மாற்றங்களை இன்னைக்கு கால சூழ்நிலையும் விஞ்ஞானமும் வளர்த்து நம்மள ஆரோக்கியமின்மைக்கு ஒரு அடித்தளம் போட்டுக்குன்றத கவனிக்கிறது தான். பார்த்தோம்னா நம்ம வாங்கிடுவோம், ஈஸியா இருக்கும்னு நினைப்போம், 2 நாள் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வச்சிருவோம், திரும்பவும் ஒரு வேலை வருது எடுத்து செய்வோம், அந்த மாதிரி தான். அப்ப அதே மாதிரி இன்னொரு இருக்கு, அந்த ரோப் டைப் தாண்டி ப்ரெஷர் கொடுத்து கட் பண்றது, அப்படியே பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஷோல்டர் அப்படி ஒரு பெயின் வரும், காய்கறி நறுக்கிறதுக்கு அவ்வளோ தேவைங்களா, சீக்கிரமா முடிச்சணுன்றதுக்காக நம்ம ஒரு வேலையை நம்ம அங்க செய்யறோம். ஓகேங்களா, இல்ல இன்னும் ஈஸி மெத்தட் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம பெண்கள், நிறைய வீட்டுல கவனிச்சிருக்கேன், மிக்சியில ஒரு வெங்காயத்தை 4 பீஸா போட்டுட்டு கட் பண்ணிட்டு லைட்டா ரிவர்ஸ் அடிச்சாங்கன்னா அது வந்து துருவுன மாதிரி ஆயிடும், கட் பண்ண மாதிரி ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேலைகளை எளிமையா முடிக்கணும்ன்றதுல கொடுக்குற கவனத்தை, இது நம்ம உடலுக்கு சரியானதா, நம்ம மனதுக்கு, நம்ம சாப்பிடுற நம்ம பிள்ளைகளுக்கு உணர்வானதா அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமா கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கு. சரிங்க, நம்ம மார்னிங் காலையில 4 மணிக்கு எழுந்துட்டோம், எழுந்துட்டு ஒரு 5 மணி வரைக்கும் மெடிடேஷன் எல்லாம் பண்ணியாச்சு, இன்னைக்கு என்னுடைய
உடல் சார்ந்து மனம் சார்ந்துலாம் தயாராயிட்டோம், சமையல் அறைக்குள்ள போறோம். சரிங்களா, இரவே சரியான முறைப்படி நாம திட்டமிட்டிருந்தோம்னா சமையல் அறைக்குள்ள போகும்போது நம்மளால இன்முகத்தோட போயிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில நம்மளால அந்த உணவை சமைச்சு வெளியே வர முடியும். இரவு தூங்கத்துக்கே 11 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. அடிச்சு முடிச்சு அவங்க கிட்ட சாப்பிட்டு அதெல்லாம் தூக்கி வாஷ் பேஷன்ல இதெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்ப காலைல போகும்போது நம்ம மனநிலைமையானது மிகப்பெரிய அப்படியே ஏதோ மாதிரி இருக்கும். முடிச்சு பார்த்த உடனே நம்ம பண்ணது எல்லாமே டவுன் ஆயிடும். சப்போஸ் நிறைய பேர் வந்து வீட்டுல உதவியாளர்களை வச்சிருப்போம், அவங்க வரலாம் இன்னும் டென்ஷன் ஆயிடுவோம். நிறைய இருக்கு, இது எல்லாமே உணர்வோடு சம்பந்தப்பட்டது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம செயல்களை பதியுது. இப்ப சொன்ன இல்லைங்களா, நம்ம பாட்டி வீட்டுக்கு போகும்போது பாட்டி முழுக்க முழுக்க அவங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய கவனமே நான் சொல்றது அப்ப இருக்கிற பாட்டிங்க. அப்ப இருக்கிற பாட்டிங்கன்னா சீரியல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. பேரன் பேத்திங்க வந்துட்டாங்க, மாப்பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்கன்னா அப்படி ஒரு இணக்கமான ஒரு உணர்வு, உணவு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது, வட்டமிட்டு உட்காந்து பேசுறது, இதெல்லாமே நம்ம இன்னைக்கு நடைமுறையில இருக்கான்னு கேட்டா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கிட்ட இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப பாட்டிமார்களுடைய மனநிலைமையே மாறிடுச்சு. அவங்களுக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபோன் தேவைப்படுது, டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், இப்படி பார்த்துட்டே உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, மாறிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதுல எல்லாம் நம்ம திரும்ப நம்மளுடைய நிலை அறிந்து இன்னைக்கு நாம கொடுத்தாதான் அந்த மாற்றம் நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைங்க பார்த்து அவங்க பிள்ளைக்கு அது கடத்தப்படும். நீங்க பாட்டி ஆகும்போது அந்த உணர்வை நம்ம பிள்ளைங்களுக்கு தர முடியும். இதுக்கே நாம பயிற்சி எல்லாம் போய் கத்துக்க வேண்டியதா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் ஒரு நம்ம அம்மாவை தாண்டி கொஞ்சம் ஏஜ்டா இருந்தா நம்ம அம்மாவே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அது தாண்டினா நம்ம பாட்டி, அதுக்கு முன்ன இருக்கிற பாட்டி. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, வாழ்வியல் முறை, நம்ம உணவு, நம்மளுக்கு அந்த சந்தோஷம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு சாம்பார் இருக்கும், சாதம் இருக்கும், பொரியல்லாம் கூட இருக்காது. ஊறுகாவோ இல்ல வெறும் சாதம் சாம்பார் தான் உணவுனாலே. ரொம்ப பெரிய நம்மள மாதிரிலாம் அப்படியே வகை வகையா ரெண்டு பொரியல் ஒரு அப்பளம் காரக்குழம்பு அப்படிலாம் இருக்காது. உணவுலாம் இனிமையா இருக்கும், ஆனா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம்னா அப்படி இருக்கும் அந்த எனர்ஜி லெவல். அடுப்பங்கரைக்கிட்ட உட்காந்து சமைச்சிட்டே இருப்பாங்க, பருப்புலாம் கடைஞ்சி சட்டிலாம் வச்சு கடைஞ்சி முடிச்சு அங்கே தாளிச்சு அந்த அடுப்பங்கரை, வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடுப்பங்கரை அந்த ஓலை வீட்டுல தான் சமைப்பாங்க. வீட்டுக்கு சமைக்க தனியா ஒரு கூடம் இருக்கும் அந்த காலத்துல. இதெல்லாம் எதுக்கு நான் நினைவூட்டுறேன்னா, இதுதான் வாழ்வியல் முறை, இதுதான் வாழ்க்கை. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப டீசெண்டா இருக்கிறோம், டிசிப்ளினா இந்த மாதிரிலாம் இருக்கணும், என் கிச்சனா அப்படியே அடக்கி வச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் வகை வகையான ஒரு வடிவமைப்பு இருக்கக்கூடிய பாத்திரங்களை நான் ஃபில் பண்ணிருக்கணும், நான் இங்க பாத்துட்டேன் இல்ல இதற்கு இது வேணும்னு நினைக்கும் போதுதான் நம்முடைய வேலை பளு அதிகமா கூடுது. நான் அதை நிறைய கவனிச்சிருக்கேன். வேணும் தான், தேவைக்கு எல்லாமே வேணும் தான், ஆனா அந்த உணர்வோட எது எதுல எனர்ஜி இருக்கு. கண்ணாடி போடுற அந்த பாக்ஸுங்க, கண்ணாடியில வர நம்ம பத்திரப்படுத்தி வைக்க மசாலா டப்பா, கட்டையில ஸ்டீல்ல, என் பித்தளை டப்பாங்க, எவ்வளவோ இருக்கு. சுவாசிக்க கூடியது, நம்மளுடைய உணவுகளை தாக்கக்கூடியது எவ்வளவோ இருக்கு. தேடுங்க, தேடினா எல்லாமே கிடைக்கும். அப்ப எப்படி அந்த உணர்வை நம்ம படிப்படி படியா மாத்தி இருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா நான் இந்த சொல்ற அந்த செயல்ல நீங்க கண்ணை மூடி உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா அதை புரிஞ்சிக்க முடியும். மாத்தணும், மாறியே ஆகணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்க, நாம செய்ய முடியும்ன்றது இது ஒரு சரியான ஒரு திசை மாற்றமா இருக்குங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல விசேஷம் வச்சோம்னா பெண் பார்க்க வராங்க, பொண்ணுங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுல நிகழ்ச்சிகளை வைப்போம், உறவினர்களா சேர்ந்து சமைப்போம். இல்லாட்டி நம்ம ஊருக்குள்ளவே ஒரு சமையல் கலைஞர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு ரெண்டு பேர் தான் வருவாங்க. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் உட்காந்து பூண்டு உரிச்சு கொடுக்கணும், வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு ஒரு அந்த செய்யற ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா, அந்த திட்டமிட்டு அந்த குடும்ப உறவினர்களுக்குள்ள யாரு சிறப்பா சமைப்பாங்கன்றது ஒரு தேடல் இருக்கும். எங்க சித்தி வச்ச ரசம் நல்லா இருந்துச்சு, எங்க பெரியம்மா வச்ச சாம்பாருடைய அந்த
அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு எல்லாம் சொல்லுவோம். இப்போவும் சொல்றோம், இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப ஒரு 100 பேர்ல இருந்து 500, அதிகபட்சம் 100 பேர்ல இருந்து 300 பேர் சமைக்கிறதுக்கு குடும்ப உறுப்பினர் தான் சமைச்சோம், சரிங்களா? அதை தாண்டி அதிகமான உணவு செய்யறாங்க, 500 பேர் 1000 பேர்னா தான் நம்ம கிராமத்திலயோ நம்ம தெருவில் இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்களை வச்சு செய்வாங்க. சோ அதன் அடிப்படையில அந்த உணவுடைய சுவையாகட்டும் செய்யற பக்குவமாகட்டும் அதுக்குள்ள நாம போடுற அந்த ரசாயன பொருட்கள் அற்ற உணவுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு சமையல் கலைஞர்கிட்ட வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து செய்ய சொல்றதுக்கும், இன்னைக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் கொடுத்துடுறோம், வெளியில செஞ்சுட்டு வந்து வீட்டுல வச்சுட்டாங்க, பாக்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுது, சரிங்களா? ஃபுல்லா வந்து இறங்கிடுச்சு, அது என்ன போட்டிருக்காங்க, என்ன இருக்கு, அவங்க பருப்பு வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க, சாதம் சீக்கிரமா கெடாம இருக்கிறதுக்கு என்ன போட்டாங்க, நமக்கு எதனா தெரியுங்களா? அங்க ஒரு உணவு மாதிரி வந்து ஒரு இலையை நிரப்போம், நம்ம உறவினர்களை 100 பேர் 200 பேர் 500 பேர் அதை உட்கார்ந்து ருசிச்சு சாப்பிடுவோம். கண்டிப்பா வீட்டுல பலதரப்பட்ட அந்த உடல் மாற்றத்தை நம்மளால கவனிக்க முடியும். நிறைய பேர் இப்பெல்லாம் விருந்துக்கெல்லாம் நம்மள சாப்பிடறதே கிடையாது. நம்ம மாதிரி வாழ்வியல் முறையில் இருக்கிறவங்க, அதை பத்தி புரிஞ்சவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சமையல் நம்ம வெளியில எப்போ ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளுக்கு கொடுத்து ஆரம்பிக்கிறோமோ, நம்ம கண் முன்னே சமைக்கப்படாத ஒரு உணவு, அது மிகப்பெரிய உடல் சார்ந்தும் மன சார்ந்தும் இன்னல்களை நம்மளால கவனிக்க முடியும். நிறைய கல்யாணத்துல பிரச்சனை எல்லாம் வரும், சமையல்காரர் உள்ள எவ்வளவு ஹார்டா அங்க ரியாக்ட் பண்றாரோ மொத்தம் நம்ம பார்க்க முடியும். கண் கூட நிறைய அனுபவம் சார்ந்து பகிர்வுறாங்க. இது அதே போல இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்தே ஆகணும். காந்தியடிகள் வந்து சுயசரிதையில வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பதிந்திருக்காரு. எனக்கு நான் அந்த புத்தகத்தை படிக்கல, நம்முடைய குரு ஒருத்தர் சொன்னாரு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நான் அதை படிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், இன்னும் படிக்கலைங்க. என்னன்னா, காந்தியடிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த தருணம் வந்து ஒரு நாள் நல்ல உறக்கத்துல ஒரு கனவு அவருக்கு வருது. அந்த கனவுல அவங்க தாயார அவரை வந்து அவங்க தாயாரை வந்து கொலை பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு கனவு, அவர் கையால அவங்க தாயாரை வந்து கொலை பண்ணார். அப்படியே அதிர்ந்து எழுந்துக்கிறாரு, டே அதிர்ச்சியா, ஒரு அணு அளவும் நான் சிந்திக்காத ஒரு விஷயம் இது, எப்படி இது என் கனவுல வந்தது அப்படின்றது. அவர் ரொம்ப இரவெல்லாம் தூங்கல, ஒரே பதட்டம், என்னன்னே அவருக்கு புரியல. எப்படி இருக்கும் பாருங்களேன், அவருடைய அந்த மனநிலைமை எப்படி இருக்கும், நடக்கல, அது ஒரு கனவுதான், ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதனுடைய காரணம் என்ன, நான் எப்படி நான் என் தாயை இந்த மாதிரி நினைப்பேன் அப்படின்றது இரவெல்லாம் அவர் தூங்கல. இப்படி காலையில அந்த கால அப்ப சிறைச்சாலையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிறையில இருக்கக்கூடிய நபர்களே ஒரு குழுவா சேர்ந்து சமைக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்ப இவரு உணவுக்காக போறாரு, அப்ப பேசப்படுது, அன்னைக்கு சாப்பிட்ட அவர் கனவு கண்ட அன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்ட அன்னைக்கு சிறைச்சாலையில ஒரு அம்மாவை கொலை செய்த ஒரு நபர் வந்து, தாயை கொலை செய்த நபர் வந்து அன்னைக்கு உணவு சமைச்சிருக்காரு. அது வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவருடைய உணவு, அந்த உணவு மூலயமா அவருக்கு அந்த உணர்வு தெரிஞ்சிருக்கு. அப்ப அது அவர் உணர்றாரு இந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து அவருடைய அந்த எழுதின சுயசரிதை புத்தகத்துல எழுதினதுதான் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அது ஒரு நபர் வந்து சமைச்சிருக்காங்க, அத அந்த உணர்வு பூர்வமான ஒரு ஒரு மகாத்மா, அவரால் அதை உணர முடிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் நாம எந்த மாதிரி ஒரு செயல் ஈடுபட்டு இருந்தாலும் உணர்வு மூலயமா நம்மளால எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். அப்ப உணவே நம்ம உணர்வு அப்படின்றது. அப்ப கூட உணவுன்றது இந்த காலத்து உணவுல உணவும் தயசின்னு சொல்றாதீங்க, நல்ல உணவு, சரிங்களா? நம்ம பழம் சாப்பிடுங்கன்னு சொல்றோம், காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்றோம், அதெல்லாம் நல்ல உணவா? காய்கறி மாதிரி பழம் மாதிரி அதெல்லாம் அது இல்லை, எல்லாமே இன்னைக்கு சூழ்நிலைக்கு மாத்திட்டோம். சரி ஓகே, என்னங்க இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, அப்ப என்னதான் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். நிச்சயமா எல்லாருக்குமே அது எழும், நம்ம சாப்பிடுறது வந்து அது முழுமையான
சரியான முறையில. இன்னைக்கு விவசாயம்னாலே ஒரே வார்த்தை தான், விவசாயம்னாலே உழவனுடைய அது ஒரு சுயம் சரிங்களா. ஆனா இயற்கை விவசாயம்ன்ற ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டிருக்கோம் சரிங்களா. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா தெரியும், விவசாயம்னாலே விவசாயம் தான், அதை இயற்கையா பண்ணுங்கன்ற அளவுக்கு இன்றைய காலகட்டம் வந்து முழுமையா நம்மளை மாத்தி கொண்டு வந்திருக்கு. உணவுல மாறியாச்சு, உணர்வுல மாறியாச்சுன்னா அங்க பேஸ் என்ன, விதைக்கிறது, விதைகளுமே மாறியாச்சு. இன்னைக்கு நம்மவர் வந்து நமக்கு எவ்வளவோ முறைகளை சொல்லி கொடுத்து இன்னைக்கு விதைகளே பேராயுதம்ன்ற ஒரு பேஸ்ல நம்ம நாட்டு விதைகளை மீட்டெடுத்து இப்ப நாட்டு விதைகள் மூலயமா கிடைக்கக்கூடிய காய்கறி கனிகள் நெல் அரிசி தானியங்களுக்கு அவ்வளோ உயிர் சத்துக்கள் இருக்கு. அப்ப நாம எவ்வளோ விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கு, நம்ம மாத்த வேண்டியது இருக்கு, புரிதலுக்கு கொண்டு வந்துட்டாலே போதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சரிங்க, இதெல்லாம் மாறிச்சு மாறிச்சுன்னு சொல்றீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகையில எல்லாருக்குமே எல்லாமே எப்படிங்க கிடைச்சிரும், அதனாலதான் எல்லாமே இது பண்றாங்கன்றது வந்து ஒரு குழுவினர் வந்து வெளிப்படுத்துறாங்க சரிங்களா. எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் நம்முடைய மணி நம்ம எப்படி சொல்றது, நம்ம மனுஷ பிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சாங்களா சொல்லுவேன். நான் இருக்கேன்னா எனக்கெல்லாம் எங்க தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் வந்து எங்க தாத்தா பாட்டி கிட்ட நல்லா இருந்துச்சு சரிங்களா. எங்க கொள்ளு தாத்தா கிட்ட நல்லா இருந்தது, எங்க தாத்தா கிட்ட நல்லா இருந்தது, எங்க அப்பா கிட்ட நல்லா இருந்துச்சு சரிங்களா, எங்ககிட்ட நல்லா இருக்கு. அதை வந்து நம்ம முன்னோர்கள் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. யாருமே நிலம் இல்லாதவங்களே கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 10 சென்ட் ஆச்சு வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்குமே. நீங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம பின்புலத்தை பார்த்தோம்னா நம்ம தாத்தா இதை பண்ணிருக்காங்க. ஏதோ சூழ்நிலை காரணமா வாழ்வியல் முறை மாற மாற குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய மத்த செயல்பாடுகளால மாறிதான் நாம இன்னைக்கு வேற வாழ்வியல் முறையில இருக்கோம். இப்ப எல்லாருக்குமே விவசாயம்ன்றது வந்து ஒரு வாழ்க்கை முறையா இருந்துச்சு, விவசாயம் என்பது வியாபாரம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்றத ஒரு வாசகமே இருக்கு சரிங்களா. சோ அதன் அடிப்படையில நாம சரியான முறையில சரியான விதைகளை தேர்ந்தெடுத்து சரியான உணவை நாம உணர்ந்து எந்த வகையில நம்ம அதை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரம் நம்முடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தலைப்பு. அப்ப நீங்க ஒண்ணு கவனிக்கணும், விதைகள் மாறியாச்சு சரிங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு நகரத்துல இருக்கேன், அது மாநகரமா இருக்கட்டும் நகரமா இருக்கட்டும், நகரத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே இதுதான் மாத்தோம்னு சொல்லுவாங்க நம்ம இயற்கை வாழ்வியல்ல பயிற்சி கொடுக்க நபர்கள், எது நகரமா இல்ல நரகமா அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி தவறா எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு இதுவா தான் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாழ்வியல் மேல நான் இருக்கேன், நான் என்ன பண்றது எல்லாமே தெரியுதுங்க, ஆனா எதையுமே மாத்திக்க முடியல இல்லையா, எல்லாமே தெரியுது ஆனா வந்து எதுவுமே மாத்த முடியல. எல்லா நாலேஜுமே இருக்கு, மெடிடேஷன் பண்றோம், நம்ம அடுத்தடுத்த செயல்பாடுகளை போறோம், ஆனா மார்க்கெட்டுக்கு இருக்க போறோம், நம்ம காய்கறி வாங்குறோம், மார்க்கெட்டுக்கு போறோம் காய்கறி வாங்குறோம், மளிகை கடைக்கு போறோம், அரிசி பருப்பு தேவையான மளிகை பட்டியல போயிட்டு தயாரிச்சுட்டு வரோம், தயாரிச்சு போய் ஃபுல்லா ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் 15000 ரூபான்றது ஒரு மாதத்திற்கான உணவுக்கான நாம செலவு பண்ணக்கூடிய விஷயம் சரி. இதெல்லாம் நான் எப்படி மாத்த முடியுங்க, நாங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சாதிக்குமே தீர்வு இருக்கு, தீர்வு இல்லாம எதுவுமே கிடையாது. நாம என்ன எந்த செயல்பாட்டுல நம்ம ஒரு விஷயத்த கவனத்தை செலுத்துறோமோ கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கு சரிங்களா. சரிங்க, நான் முதல்ல ஒரு வாசகம் சொல்லியிருந்தேன், நல்ல உணவே மருந்து நம்ம உடலே மருத்துவர் சரிங்களா. சோ அதனுடைய அந்த வாசகத்துக்கு உட்பட நம்ம நல்ல உணவுக்கு முன்ன என்ன பண்ணணும், நல்ல அரிசி பாரம்பரியமான முறையில அரிசி காய்கறிகள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம நமக்கு தேவையானது நம்ம பண்ணிக்கணும், எப்படி தேவையானது நமக்கு வாங்கிக்கணும் அப்படின்றது இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏன் இன்னைக்கு விவசாயம் பண்றவங்களுக்கே வந்து ரசாயன முறை போட்டு பயிர் வச்சு அது சரியா தவறான்னு கூட தெரியாம அதுதான் சாப்பிட்டு, அதிகபட்சம் ஒரு 80% மக்கள் சொல்ல இப்ப நிறைய மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. நான் வந்து அனுபவம் சார்ந்து சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி என்னுடைய அனுபவம் சார்ந்து சொல்லுறேன். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எல்லாமே ரசாயனம் சார்ந்து பண்ற விவசாயிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க, இயற்கை முறையில பண்றவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு மாறினவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தேவைக்காக நான் மாறியிருக்கேன், எங்க வீட்டுல என்னுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய
அடுத்த கட்ட இதுக்கு வந்து எனக்கு இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து எனக்கு தேவை இருக்கு அப்படின்றதுக்காக மாறின ஒரு மாற்றம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை சொல்லும். அதுக்கு புரியும், நாங்க ஒரு சொல்லுவோம் இயற்கை வாழ்வியல் நண்பர்கள்னு சொல்லுவோம். நம்ம இயற்கை வாழ்வியல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா முதல்ல வந்து விதையில ஒரு மாற்றம் இருக்கணும். இப்ப அந்த விதை மாறிடுச்சுன்னா நமக்கு கூடிய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே மாறிடுவோம் இல்லைங்களா. விதை தான் முக்கியம். அப்ப முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம். சரி, நம்ம விதையை மாத்திட்டோம், சரியான முறையில நம்ம பயிர் வைக்கிறோம், நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிட்டோம், நல்ல விதைகளை மக்களுக்கு நாம பரவலாக்கம் பண்றோம். நல்ல விதைனா இப்ப நான் வந்து எனக்கு வந்து ஒரு நாட்டு கத்திரிக்காய், இலவம்பாடி முள் கத்திரிக்காவுடைய விதை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் தேடி எடுத்துட்டேன், புவிசார் குறியீடு பட்டுச்சுன்னு சொல்றாங்க சமீபமா. இலவம்பாடினாலே வேலூர் பகுதியில ரொம்ப ஃபேமஸ் அந்த கத்தரி, அவ்வளோ கலர், அவ்வளோ அழகா இருக்கும், முள்ளு தான் இருக்கும், சுத்தி முள்ளு தான் இருக்கும். அதுல வைக்கக்கூடிய அந்த ஒரு குழம்பு, அந்த குழம்பு கார குழம்பு அந்த சுவை வந்து வேற எந்த கத்தரியிலும் இல்லை அந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த கலரே வந்து ரொம்ப நம்மள கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு இது, ஆர்டிபிஷியலா இருக்கு அது, ரொம்ப பார்க்கவே அந்த இயற்கையை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லுவேன். அப்ப நானு அதை விதை கிடைச்சிருச்சு, பயிர் வச்சாச்சு, ரெண்டு மூணு செடி போட்டேன், வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன், திரும்ப அதை விதையை உருவாக்கம் பண்ணிட்டேன், எங்க நண்பர்களுக்கு கொடுக்குறேன், என் உறவுகளுக்கு கொடுத்துருக்கேன், அது ஒரு மாற்றம் பா, திருப்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப ஒரு நபரின் மாற்றம் ஒரு குடும்பத்தை மாத்துச்சு, சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களை மாத்துச்சு, சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களை மாத்துச்சு. அப்ப எங்கேயோ யாரோ ஒருத்தர் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து ஒட்டுமொத்தமா ஒரு சமுதாயத்தை மாத்தக்கூடிய ஒரு அஸ்திரம்னு சொல்லலாம். மாத்தத்துக்கு முயற்சி எடுத்துட்டோம் இல்லையா, அங்கங்க எடுத்துட்டே இருக்கும், அது மிகப்பெரிய மாற்றம் தானே. நம்ம இவங்களை குறை சொல்லி அவங்களை குறை சொல்லி இது சரியில்லை, அப்ப என்ன குறை சொல்றது வந்து அதுக்கான தீர்வு கிடையாது. என்ன மாத்த போறோம் அப்படின்றத நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம மாத்தக்கூடிய ஒரு சூழல்லையும் கட்டாயத்திலயுமே இருக்கும். இன்னைக்கு வந்து காலையில வந்து நம்ம பழங்கள் எடுத்துக்கலாங்க, ரொம்ப நல்லது, மூணு நேரமும் பழம் எடுத்துக்கலாம்னு சொல்றோம், தேடுறோம் கடைக்கு போய், இன்னைக்கு மாம்பழ சீசன், இந்த சீசன்ல மாம்பழம் நிறைய கிடைக்குது, அந்த மாம்பழம் கலந்து அந்த தேவையற்ற ரசாயனம் கலந்து பழுக்கவிக்காத பழமா இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம அருகாமல் இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து வாங்கறது கிடையாது, ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு வரணும் அப்படின்ற தேடல் இருக்க இருக்கதான் நம்முடைய வியாபாரம் சார்ந்த சொந்தங்கள் என்ன பண்றாங்கன்னா அது கிடைக்கூடாதுன்றதுக்காக நிறைய சூட்சுமங்களை கையாண்டு நமக்கு அப்பா ஃப்ரெஷ்ஷாத்தும் சேர்க்கணுன்றதுக்காக நிறைய என்னென்னவோ பண்றாங்க. அப்ப என்ன கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப உங்க அருகாமையில உங்க சுத்தி இருக்கக்கூடிய நட்புகளோ உறவுகளோ தெரிந்த ஒரு விவசாயிகிட்டயோ நீங்க நேரடியா போய் அவங்களை அணுகி நீங்க வாங்கும் போது மிகப்பெரிய மாற்றம் வரும். ஏன்னா நேரடியா நீங்க போய் சந்திச்சு வாங்க, அப்ப எல்லா பொருளும் நேரடியாக வாங்கிட முடியுமா ஒரு கேள்வி வரும். நாங்கெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல A to Z மார்க்கெட்ல இருந்து தான் வரும், கடுகு ஆரம்பிச்சு நம்ம லாஸ்டா முடிக்கிற புளி வரைக்கும் நேரா மளிகை லிஸ்ட் எடுத்துட்டு போவோம், அப்படியே லைனா இருக்கும், அனுபவ பகிர்வு தாங்க, லைனா இருக்கும். கடைக்கு போனா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதுதான் ஒரு ஃபார்மெட் வச்சிருப்போம், மல்லிகை பட்டியல்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம், லைனா எழுதிட்டு போயிட்டு A to Z. மஞ்சள்தூள் கூட வீட்டுல இருக்காது, ஆனா எங்க வீட்டுல நல்லா இருந்தது. எங்க மாமியார் மாமனார்லாம் ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்ப நிலையில, எல்லாம் இருக்கும். நாங்க ஒரு நகர லைஃப்ல வாழ்ந்தோம், எங்களுக்கு அப்பெல்லாம் அந்த வாழ்வியல் முறை எதுவுமே தெரியாது, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வர வரைக்கும் எதுவும் தெரியாது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு சூழ்நிலையில இந்த இத்தனை வருட காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை நம்ம அனுபவம் சார்ந்தும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சோம், மகிழ்ச்சியை அனுபவிச்சுதான் வந்திருக்கு சரிங்களா. இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு பிடிச்ச மாதிரியான அரிசி, ஆரோக்கியமான அரிசி, ஆரோக்கியமான மிளகாய்த்தூள், சொல்ல வர மஞ்சள், பசு மஞ்சள், இயற்கை மஞ்சள், இது இயற்கை முறையில விளைஞ்ச ஒரு மஞ்சளுடைய தூள், இது நாட்டுக்கடுகு, இந்த மிளகுல எண்ணெய் எடுக்கல. நான் பேசுறது வந்து நிறைய சப்ஜெக்டா பேசலாம், நம்ம வந்து நம்ம உணவு சார்ந்தும் உணர்வு சார்ந்தும் ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துட்டோம். எங்க வீட்டு லவங்கம்ல எண்ணெய் இருக்கோங்க,
இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அழுத்தினோம்னா அந்த லவங்கம்லேருந்து எண்ணெய் வரணும். அப்போதான் அவங்களுக்கு பல்வலி வந்துச்சுன்னா லவங்கம் வச்சா சரியாயிடும்னு பாட்டி வைத்தியத்தில் சொல்றாங்க இல்லையா. இப்ப லவங்கத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் உங்க பல்லல இறங்கணும். இறங்குமா? இப்ப இருக்கிற லவங்கம் இறங்காது. இப்ப எங்க வீட்டுல இருக்கிற லவங்கம் கூட எண்ணெயோட இருக்குன்னு சந்தோஷமா சொல்லிக்கணும். தேடல், முயற்சி, பலகட்ட போராட்டம், எதிர்ப்பு, நட்பு, ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டே போலாம். எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இந்த இறை சாதனை மகம் நிகழ்ச்சியில ஒரு அனுபவ பயிற்சியாளரா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, இந்த கடந்து வந்த பாதையும் பயணமும் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாம் உங்களுக்கு அது பேசுறது சரிங்களா. அப்ப எங்க வீட்டுல இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள்ல மிகப்பெரிய மாற்றம். புளியெல்லாம் போய் கடையில வாங்க மாட்டோம். கரெக்டா அந்த டைம்ல புளியமரம் சீசன் வரும்போது நம்ம பகுதியில இருக்கும், வாங்கிட்டு வந்து நம்ம கையால உட்காந்து புளியை நசுக்கி எடுத்து வச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கருப்பாதான் ஆகும், புளிய நிற்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க புளி போய் வாங்குறீங்க இல்லையா, எப்பவுமே கருப்பாவே இருக்காது. அந்த ஒரு ரவுண்ட் கலர், ரவுண்ட்ல வச்சிருப்பாங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும். அதுக்கு தனியா கிடங்கு இருக்கு, கிடங்கு இருக்கு புளிய வந்து கலர் மாறாம வைக்கிறதுக்கு. அந்தந்த மர அந்தந்த மலை சார்ந்து புளி அதிகமா இருக்கிற இடத்துல வந்து அந்த தேக்க அறையில எடுத்து வச்சிருவாங்க. உங்களுக்கு எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சரிங்களா. எங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல புளியோட சீசன் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும் போது எங்க வீட்டு குழம்பு எல்லாம் கருப்பா தான் இருக்கும், வெள்ளையெல்லாம் இருக்காது. சாரி, வெள்ளையனா அந்த அந்த நிறமோட தான் இருக்கும் சரிங்களா. சோ பாருங்க, ஏதோ ஒரு மல்லிகை சார்ந்து தான் பேச ஆரம்பிச்சேன், கடுகுல இருந்து புளி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம நல்ல உணவுன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப எவ்வளோ கவனிக்க வேண்டி இருக்கு, எவ்வளோ மாத்த வேண்டி இருக்கு. இப்போ உடல்ல ஒரு மாற்றம் நம்மளால கொடுக்க முடியலைங்க, ஏதோ கொடுத்துட்டே இருக்கோம். அது ஆர்கானிக் அதை சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து இது வந்து ரசாயனம் கலந்ததா, ரசாயனம் கலக்கிறதா, இப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எப்பதான் நம்ம வாழ்வியல்ல வந்து சரியான முறையை கொண்டு போகும். ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தாங்க, எல்லாத்தையும் மீறி தான் வந்திருக்கோம். காய்கறியில கூட இன்னைக்கு எங்களால் சக்சஸ் பண்ண முடியல. ஓரளவுக்கு பா போதும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் எங்களுக்கு தேவையானது. எங்க நண்பர்கள் நட்பு வட்டாரங்களை என்னென்ன வச்சுக்கணும் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற இல்லை ஆப்ஷன்னா அது சந்தோஷமா சாப்பிடுவோம். இன்னைக்கு எனக்கு ஆர்கானிக் கடைகளையே நான் என்னடான்றது மட்டும் நினைச்சோம்னா அது வந்து நம்மளை இன்னும் பெரிய அளவுல ஆரோக்கியம் மற்றவர்களா மாத்திடும். எல்லாம் தெரிஞ்சு நாலேஜா இருந்தோம்னா ஆரோக்கியம் இல்லாம ஆயிடுவோம். அதையுமே நம்ம இன்னைக்கு எனக்கு இந்த காய்கறி கிடைக்கலன்னா அடுத்து அதே சந்தோஷமா நல்லா சமைக்கிறது தானே. நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டா போதுங்க. நம்ம அதை நினைச்சு கவலைப்படுறதோ எனக்கு இப்படி கிடைக்கல, இப்படி பண்ணல, இப்படி செய்யல அப்படின்ட்டு நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய எல்லா ஒட்டுமொத்த விஷயமும் மிகப்பெரிய மாற்றத்தை உணவு மூலியமா போய் ஃபுல்லா மாறுது அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை பள்ளி கணக்கத்துல இருந்து நம்ம கணவருக்கு தேவையான சமைச்சு கொடுக்கறதுல இருந்து, ஓகேங்க இதெல்லாம் ஓகே. எனக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், நேரம் கொஞ்சம் இருக்கு, முடிச்சுட்டு கேள்வி பதில் இருக்கு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அம்மா, நம்ம பாட்டியா இருக்கட்டும், அம்மா வரணும், மனைவியா இருக்கட்டும், பெண்கள் எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆண்களும் சமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க செய்யறாங்க. அவங்க தொடர்ந்து சமைச்சிட்டே இருக்க இருக்கு அவங்க என்னதான் சமைச்சிட்டு வந்து உக்காந்த உடனே பசிக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பசிக்காது அவங்களுக்கு, சுவை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ரசம் வச்சுட்டு அந்த ரசத்தை கலக்கும் போது உப்பு இருக்கான்னு பாத்துட்டாங்கன்னா அந்த நாக்குல வந்து அந்த சுவை பட்ட உடனே அந்த பசி, அது இருக்கிற பசி அப்படியே அடங்கிடும்னு சொல்லுவாங்க. சுவை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டோம்னா பசி அடங்கிடும் அப்படின்னு. இந்த பசிக்கிற நேரத்துல நீங்க ஒரு பருக்கையோ இல்ல ஏதோ ஒண்ணு நமக்கு அந்த நேரத்துக்கு அது கொடுத்தோம்னா பசி முழுமையா அடைக்குது. அது ஒண்ணு. தொடர்ந்து அவங்க சமைச்சு சமைச்சு அது சார்ந்த விஷயங்களை வந்து அனுப்பணும், செய்யணும், பார்க்கணும், இதை செய்யணும்ன்றது அந்த ஒரு மனநிலைமையிலே செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலுமே அதை ஒரு சந்தோஷமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு போகும்போதோ, அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதோ, வெளியில ஒரு உணவகத்துக்கு போகும்போதோ அவங்களால எடுத்துக்கூடிய அந்த உணவையோ அதையோ வந்து அவங்களால பண்ணும்போது எடுத்துக்க முடியாது. அது காரணம் அவங்களுடைய மனநிலை மட்டும்தான் காரணம். நீ சந்தோஷமா செஞ்சு உணர்வோட அதை நீ புரிஞ்சு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமைச்சிட்டு உக்காந்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். ஆனா அந்த நுணுக்கமும் அந்த மன புரிதலும் அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இல்ல, இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா
சொல்லியிருந்த இல்லையா, இந்த மிகப்பெரிய உணவு சார்ந்த பயணம், விவசாயிகள் சார்ந்தது, நமக்கும் வேலை, அதை தாண்டி நிறைய போயிட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டே இருக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சில ரெசிபிஸ் சில உணவு வகையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கும். நான் என்ன ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு சாப்பிட்டு, சாரி, இந்த உணவு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு சாப்பிடும் போது அந்த சுவையை வந்து எங்கேயுமே நம்மளால பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம விஷயத்த நாமவே உணர்ந்து சுவைச்சோ ரசிச்சோ பண்ணும்போது மிகப்பெரிய அந்த எனர்ஜி கிடைக்குது. போயிட்டே இருப்போம், சுத்திட்டே இருப்போம், சரியா கூட சாப்பிட மாட்டோம், ஆனா எனர்ஜியா இருக்கிறோம், எனர்ஜியா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த நிலை இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. உணர்வு அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம இந்த உணவை எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமானதா கொடுக்கணும்ன்றத எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன மாற்றம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், நம்ம வந்து வெள்ளச்சக்கரையில இருந்து நாட்சக்கரைக்கு மாத்துறோம். நமக்கு அதை பத்தி நாலேஜ் தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ சரியில்லைப்பா என்னப்பான்றது. ஆனா வீட்டுல கொடுக்கும்போது யாருமே ஏத்துக்கல, மாமியார் ஏத்துக்க மாட்டாங்க, பிள்ளைங்க ஏத்துக்காதுங்க, ஏன்னா அந்த கலருக்கு அவங்க ஃபுல்லா, ஆனா சின்ன பல்ல இருந்து பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா, உடனே மாத்திர முடியுமா? அதனால நாம ஃபர்ஸ்ட் நாம அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அவங்க எதிர்க்க சாப்பிடும் போது இப்ப நிறைய பாத்தீங்கன்னா வீட்லயே 4 ஃபோன் யூஸ் பண்றோம், யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நம்ம வீட்டுல சொல்றதை கட்டிலும் பசங்க யூடியூப்ல பார்க்கும்போது அவங்க வந்து ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவாங்க, சந்தோஷமா செய்வாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்க, உணவை கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க. நாலேஜ், அந்த அந்த உணவு சார்ந்த ஒரு புரிதல் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நீங்க கொடுக்கறது வந்து, ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து எல்லாம் வெள்ளையா இருந்து பார்த்தோ அந்த அந்த வண்ணத்துல பார்த்தோ பழகிட்டாங்க. நாட்டுக்கல்ல பண்ணா அப்படிதான் இருக்கும், வெள்ளத்துல பண்ணா அப்படிதான் இருக்கும், பனங்கற்கண்டுல பண்ணா அப்படிதான் இருக்கும். அதுக்கு மாற்று பனங்கற்கண்டு தேன், இந்த மாதிரி எது எதுக்குலாம் எது எது மாத்தினா அவங்களுக்கு ஈஸியா ஆரோக்கிய உணவுக்கு மாத்த முடியும். நம்ம வீட்டுடைய ஒவ்வொரு மளிகை பொருட்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஆரோக்கியமானதை எப்படி மாத்தணும் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணா நம்முடைய உணவு சார்ந்த அந்த உணர்வானது நம்மள மேலும் மெருகேற்றும். நம்ம நிறைய சிந்தனைங்க, நம்ம மட்டும் நல்லா இருக்கிறோமே நீங்க நினைச்சு ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா இருக்கோம், எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமின்மை வந்தது, அதை நான் சரி பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு அடுத்த வேலை என்ன, நான் ஒரு சுயம் சுயம் சார்ந்து மட்டும் நாங்க நம்ம இருப்போமா, நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருப்போம், நம்ம சுயம் பத்தி யோசனை பண்ணிட்டே இருப்போமா, அப்ப நம்ம உணர்வே மாறுது இல்லைங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டே பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. சேலஞ்சிங் இது. ஏன்னா என்னுடைய படிப்பு, என்னுடைய வாழ்க்கை முறை முன்னாடி, என்னுடைய படிப்பு, என்னுடைய அடுத்த கட்ட தகுதி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுற இந்த ஒரு தலைப்பு, இது ஒரு தலைப்பு தான், நிறைய இருக்கு. இப்ப தலைப்பு சார்ந்து பேசுறோம்னா நம்முடைய அனுபவம், நம்முடைய உணவு, நம்முடைய உணர்வு, அதுக்கு நீங்க ஆர்கானிக்கா கொடுத்தாலும் இந்த உணர்வு வருமானு கூட நீங்க கேட்க வேண்டாம். மாத்த முயற்சி பண்ணுங்க, ஏதேதோ சின்ன 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 மாற்றம் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஒரு செயல்ல நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை, உச்சத்தை நம்மளால அடைய முடியும். நாங்க அடுத்ததான் கேட்சப் பண்ணது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தான், விவசாயத்தை கையில எடுத்துக்கிறோம். விவசாயம் சார்ந்து பண்ணும் போது இல்ல உங்களுக்கு நிலம் இல்லையா, விவசாயம் சார்ந்த நண்பர்களோடு தொடர்புல இருங்க. மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு லீவ் வருதா, நிலத்துல போயிட்டு கூட சந்தோஷமா அந்த நாளை, அவங்களுக்கு பயனுள்ளதா, உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டமா, நீங்க எடுக்கிற முயற்சிகள் மூலியமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் இல்லைங்கன்னா, நீங்க மாசத்துல ஒரு நாள், 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு விவசாயியோட கனெக்ட் ஆகுங்க. சோ அவங்க உணர்வு பூர்வமானவங்களா இருக்கணும், ரசாயனம் தவிர்த்து விவசாயம் பண்றவங்களா இருக்கணும். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய உணவு சார்ந்து நம்ம அடுத்த கட்டத்துல ஒரு நகர்வை நம்ம கொண்டு போறோம்னா அது நம்ம உணவையே மாத்திரும். நீங்க ஆர்கானிக்கா உணவுக்கு மாறிடுங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்க, விதைகளை மாத்துங்க, அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த மாதிரி உணவுனாலும் எடுத்துக்கோங்க, செய்யும் போது அந்த மனநிலைய சந்தோஷமா இருந்து சிரிச்ச முகத்தோட, சரிங்களா, நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் உதவி பண்ற மாதிரி கொஞ்சம் வழக்கப்படுத்திக்கோங்க. கணவர் கொஞ்சம் உதவி, இதை பண்ணலாம் இதை செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இரவே நம்ம என்ன செய்யணும்னு முடிவு பண்றோங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்டுல 4 பேர் இருக்குமா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு பிடிச்ச உணவு இது, இன்னைக்கு பாப்பா உங்களுக்கு நான் செய்யட்டுமா, உங்களுக்கு நம்ம இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அன்னைக்கு ஃபுல்லா ஒரே ஜாலி தான் அவங்க.
உங்களை கேட்டு நீங்க ஒரே ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துருங்களேன். அதுவும் அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். அது ஒரு சின்ன, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மாமியார் கிட்ட, அத்தை இன்னைக்கு ரசம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, என்னமோ வேணுமா என்னமோ அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா உடனே சொல்ல மாட்டாங்க, என்னடா இது நீ புதுசா இப்படிலாம் கேட்டு செய்யறாங்களேன்னு இருப்பாங்க. அப்ப அவங்க வாயை திறந்து ஒரு நாள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய உணர்வு சார்ந்த புரிதல் இருக்கணும். இன்னைக்கு நான் இதை செஞ்சுட்டேன், நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்றது. இதுல வந்து இதை நாம வேலை பளுவாவோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு வேலையா ஏதோ செஞ்சோமா எளிமையா ஒரு சோ அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல நீங்க வந்து உணவு சார்ந்த விஷயத்துல நம்ம பட்ஜெட்டே பார்க்க வேண்டாம். நம்ம செலவினங்களை சொல்ல வரேன். அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் உணவு உடை இருப்பிடம் மூணு இருக்கு. முதல்ல உணவு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டண்டே கொடுக்க மாட்டோம். கல்லெண்ணெயா 250 ரூபா லிட்டர், பா விலை அதிகமா இருக்குப்பா. என்னது மண்கட்டி துவரை 250 ரூபாவா? என்னங்க நீங்க, இல்ல இன்னைக்கு மக்கள் காது பட கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். நல்லெண்ணெயில பனம் வெல்ல போட்டதா 450 ரூபாவா? இல்லைங்க, ரொம்ப எங்களால் வாங்க முடியாதுங்க. அவங்க வீட்டுல போய் பாருங்க, அவங்க உடையுடைய செலவினங்களும் அவங்க கட்டியிருக்கிற வீட்டுடைய வடிவமைப்பும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம அத்தியாவசிய தேவைகளான உணவுக்கு முதலிடம் கொடுத்து, உடை இருப்பிடம் வந்து எதுவுமே எல்லாமே நம்ம தேவைதான், இரண்டாவது மூன்றாவது தான் வருது. அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ, இப்ப 15 லட்ச ரூபாய் வீடு கொடுத்து, சாரி அப்படிலாம் இப்ப அந்த பட்ஜெட்லாம் இல்லவே இல்லை, ஒரு 30 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ஃபிளாட் வாங்குறோம். சின்ன நாங்க பயணத்துல நாங்க நிறைய நபர்களை சந்திக்கிறதுக்கு நாங்க கொடுக்குற அந்த ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 30 லட்ச ரூபாய் கொடுத்து வீடு வாங்கிட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு போர்லாம் போட்டு உள்ள பாத்ரூம் தண்ணி வந்து இதை வந்து இதெல்லாம் பண்றதுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு 1 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எளிமையான ஒரு வீடை கட்டி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நமக்கு தேவையான காய்கறிகளை பயிர் வச்சு, யாருக்கும் நிலம் வாங்கறதுக்கு லோன் போடுறதே இல்லைங்க யாரும். நிலம் வாங்கறதுக்கு அந்த உணவு சார்ந்து உணர்வு சார்ந்துலாம் சொல்ல வரோம் இல்லைங்களா, அதெல்லாம் யாருமே முயற்சி பண்றதே இல்லை. ஒரு சின்ன ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு 20க்கு 20, 20க்கு 15, இதுக்கே வந்து நம்ம இவ்வளவு மெனக்கெடல் கொடுக்குற நாம ஏன் இது சிந்தனை பண்ண மாட்டோம்? கண்டிப்பா இதுல எல்லாருக்குமே ஒரு புரிதல் வரும், வந்திருக்கும். கண்டிப்பா இருக்கிறவங்க செய்யலாமான்னு யோசனை பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு தேவைக்கு ஒண்ணு. இந்த விஷயமும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த ஒரு காலகட்டத்துல கொரோனான்னு ஒண்ணு வந்தப்ப எல்லாருமே வந்து கிராமத்துக்கு தான் திரும்பணும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்ன மங்கையந்திரத்துலாம் இல்லையா, இல்ல நம்ம அந்த நேரத்துல நமக்கானது நமக்கானதுன்னு போது கிராமம் தான் தெரிஞ்சது. அதனால இங்க எந்த சிட்டி லைஃப் வேணா இருங்க, ஆனா நம்முடைய முதலீடு, நம்முடைய ஒரு வாழ்வியல், நம்முடைய ஒரு உற்சாகம், நம்முடைய உணர்வு சார்ந்த ஒரு நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் பரம்பரை அப்படின்னா இது இல்லாம அது கிடையாது. கனெக்ட் ஆகுங்க. ஐயா நல்ல ஒரு வார்த்தையோட தான் ஆரம்பிச்சாரு, மண் நம்ம தாய் நமக்கு கொடுக்கற ஒரு விஷயம், பூமி தாய் நமக்கு கொடுக்கற ஒரு இதுதான் நம்முடைய உணவு. அதுக்கு மதிப்பளிங்க, பகிர்ந்து போங்க. எல்லாமே நமக்கானது மட்டும் இல்லை, அந்த பகிர்தல் மூலியமாவே நம்முடைய அந்த விஷயங்கள் வந்து நிறைய. நம்ம அன்னதானம் கூட கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம், அது நல்ல ஒரு உணவா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அது இல்லைங்க. ஒரு சீரக சம்பா அரிசியில ஒரு கஞ்சி கொடுத்து அன்னதானம் பண்ணுங்க, அது அவங்க உடலை சீரமைக்கும். நம்ம அரிசியை வச்சு நிறைய செயலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஒரு ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு கருப்பு கவுனி கஞ்சியோ பாயாசமோ நீங்க அன்னதானமா கொடுங்க, அது குடிக்கிறவங்களுக்கு அந்த உடல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், குடுக்கும் போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் வரும். விவசாயிகளை நீங்க விவசாயிகளை ஆகணும்ன்றது தான் சரிங்களா. விவசாயிகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் சொல்லவே மாட்டேன்னா, அவங்களாம் சந்தோஷமா தான் இருக்கும். இயற்கை சார்ந்து புரிஞ்ச விவசாயிகளை சொல்ல வரேன். இன்னைக்கும் 10 லட்ச ரூபாய் லோன் வாங்கிட்டு செயற்கை விவசாயம் தான், ரசாயன விவசாயம் பண்றவங்க இருக்காங்க, வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் விட்டுருங்க, அவங்க ஏதோ அத்தது புரிஞ்சு வந்துருவாங்க. நாம முதல் விஷயமே இந்த மாதிரி உணர்வோட புரிஞ்சு நம்ம செயல்படுவோம். உணவே நம் உணர்வு அப்படின்ற நாம இந்த விஷயத்த இன்னைக்கு உள்ளார பேசியிருக்கோம். நேரம் இப்போது 7:30 ஆகுது. அடுத்ததா உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இப்ப பேச அந்த சார்ந்து இருந்தா கேட்கலாம்.
கண்டிப்பா எனக்கு தெரியும் பட்சத்துல நான் அதுக்கான பதில நான் கொடுக்குறேன். மகிழ்ச்சி, வாழ்க நலமுடன், நன்றி. ஆ எச்சிலுங்க ஐயா, லிங்கேஸ்வரன் ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றிங்க அம்மா, மிக சிறப்பானது ஒரு உரை. உணர்வே உணவு அப்படின்றதும், உணவே உணர்வு அப்படின்ற அந்த தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நம்ம எப்படி அந்த இயற்கையோட சார்ந்து ஒட்டி வாழணும் அப்படின்றத பத்தி தெளிவா, அந்த காலத்துல நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம், இப்ப எப்படி இருக்கோம், அதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். இவ்வளவு அழகாக ஒரு சிந்தனையை அளித்த அம்மா ரேகா அம்மா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். இறை ரேகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், ரேகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், ரேகா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரிமா, இந்த டைம்ல வந்து நமக்கு இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து தேடுறதுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கு. எங்கேயுமே அந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்றதே நம்ம பார்க்க முடியறது இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுக்குன்னு நம்ம தனியா தேடி போனாதான் அது உண்டு. அந்த அளவுல போகும்போது நமக்கு உணர்வுன்றது வந்து தானாவே வரும். நம்ம இப்ப கடையில வாங்கி சாப்பிடுறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு உணர்வு கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, யாருக்குமே எனர்ஜி லெவல் அப்படின்றதே இல்லை, எல்லாமே கம்மி ஆயிட்டு போகுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த காய்கறி நறுக்கறதுல இருந்து நம்ம உணர்வு பூர்வமா சமைச்சோம்னா, அன்னைக்கு எனர்ஜி வந்து நீங்க சொல்ற மாதிரி மல்டி லெவல்ல தான் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. இதை பற்றிய யாருக்காவது கேள்விகள் இருக்கா? லிங்கேஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம். ரேகாம்மா நல்லா இருக்கீங்களா? நான் கீதா பேசுறேன். ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஒடுகுத்தூருக்கு. ஓ கீதா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. உங்களை ரெண்டு முறை ட்ரை பண்ணேன் போன், ஆனா நீங்க ரொம்ப பிஸி மாதிரியே இருக்கு, அட்டன் பண்ணல நீங்க. ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க நீங்க சொன்னதுல இருந்து நான் பசங்களுக்கு சிறுதானிய அரிசி, அவங்களுக்கு மட்டுமே ஒரு டம்ளர் அரிசி குக்கர்ல வச்சு ஸ்கூலுக்கு அதே தாம்மா பழக்கமா கொடுத்துட்டு இருக்கேன் நானு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, சொல்லுங்க மகேஷ். நீங்க சொன்னதை கேட்டு அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஒயிட் ரைஸ் எதுவும் தர்றது கிடையாது. இப்ப நம்ம வந்து அந்த சிறுதானிய அரிசியை வந்து சமைக்கும் போது அது வந்து பித்தம் அதிகமாக்கும்னு சொல்றாங்களேம்மா, அது வந்து நம்ம வறுத்துட்டுதான் செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது செய்யணுமாம்மா அந்த அரிசிகளை, வரகு அரிசி? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க நீங்களும் அந்த மாதிரி? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. நம்ம அப்படியே கூட சமைக்கலாங்களா? ஆமாங்கம்மா, இப்போ நீங்க அதை வறுத்துட்டு செய்யணும்ன்றதே இல்லம்மா. அரிசியை வறுத்துட்டு செய்யறதுன்றது ஒரு கரெக்ட் ப்ராசஸ் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கேசரி பண்றீங்க, அது அந்த உணவுல வந்து ரெசிபிஸ் மாறும்போது அதுக்காக மாத்துவுமே தவிர, மற்றபடி நீங்க சாதம் வடிக்கிறது செய்யறது எல்லாம் வந்து நீங்க அப்படியேதான் செய்வீங்க. இப்ப நம்ம அரிசியை லேசா வறுத்து சாதம் வச்சா எப்படி இருக்குங்க? சிறுதானியமும் அப்படிதான். வரகு சாமை திணை குதிரைவாகி பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே சமைக்கலாம். கம்பு கூட பாத்தீங்கன்னா, கம்பு கூட பாத்தீங்கன்னா, முளைக்கட்டின கம்பு வந்து நீங்க சோறாக்குறதுன்னு சொல்லுவோம். முளைக்கட்டின கம்பை வந்து நீங்க சோறாக்கி காரக்குழம்போட சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். சோள சோறு, கம்பஞ்சோறு, ஏதோ வாரத்துல ஒரு நாளோ நீங்க அது ட்ரை பண்ண தெரியும். அந்த கம்பஞ்சோறு செஞ்சுட்டு நம்ம நாட்டு மாடு பாலோடைய அந்த தயிர்ல சாப்பிட்டு பாருங்க, கம்பஞ்சோறும் தயிர் அவ்வளவு சுவையா இருக்கும். நீங்க அது வேக நேரம் எடுக்கும், முளைக்கட்டின பண்ணா ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துடும். அம்மா அது வந்து நான் கம்பும் சோளம் வந்து நீங்க சொன்ன மாதிரி டிஃபன் மாவு வந்து இப்போ அதான் டிஃபன் மாவா வந்து கம்பு தோசை, சோள தோசை இது மாதிரி பசங்களுக்கு டிஃபன் மாவா குடுக்கறமா பரவாயில்ல தானே? அது கூட நம்ம நைட் அரைச்சு புளிக்க வச்சுட்டு காலையில தோசையா ஊத்தி கொடுத்துறோமா சட்னிக்கு பசங்களுக்கு, அதுவும்
அது அது ஓகேவாம்மா, அப்படி செய்யலாம் இல்லைங்களா, அப்படி தோசை கூட இட்லி. பண்ணலாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? நம்ம இந்த உணவு சார்ந்து உணர்வு சார்ந்து பேசியிருக்கோம், நீங்க கேட்டிருக்கீங்க, நீங்க அதை சார்ந்தமே சொல்லலாம். சாரிம்மா நான் வெளியே போயிருந்தாலும் கடைசியா தான் வந்தேன், நீங்க உங்க ஸ்பீச் கடைசியா நான் உங்களை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் 2 மணி நேரம் உங்களுக்கு போன் ட்ரை பண்ணி எங்க அடம்ல எந்த ஒரு கொஸ்டினாவே எனக்கு இருந்தது, நான் கடைசியா தான் வந்தேன் மேம். இருந்தாலும் சரிங்க, உங்ககிட்ட நீங்க பேசுறது எனக்கு எனக்கு சந்தோஷம். ஆக்சுவலி ஆக்சுவலி நம்பர் எனக்கு கொஞ்சம் உங்க நம்பர் எங்கிட்ட சேவிங்களா, ஒரு டைம் போன் ஃபார்மட் ஆயிடுச்சு, நம்ம திரும்ப பேசுவோங்க, நீங்க கூப்பிடுங்க. ஓ அப்படிங்களா மேம், சரிங்க, இப்ப நீங்க வரட்டும் சொன்ன மாதிரி ஆனா இப்ப நம்ம பசங்களுக்கு வந்து இந்த உணவு நான் கொடுக்கதான் கொடுக்குறேன், ஆனா நீங்க லிங்கேஷ் பெரிய பையன் வந்து கால் வலி, அடிக்கடி கால் வலி, நீங்க சொன்ன மாதிரி உணவு நான் மாத்திட்டே இருந்தா, இப்ப வந்து நான் அவ்வளவா நான் வீட்டுல ஒயிட் சுகர் நான் வாங்குறதே இல்ல மேம், நாட்டு சர்க்கரை தான் எல்லாத்துக்குமே போடுறேனே, ஸ்வீட்ஸா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு லெமன் ஜூஸா இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரை போட்டு தான் தரேன், வெல்லம் போட்டு தான் தரேன் நானு. ஆனா சரிங்க, என்னவோ அவங்க அவருக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்றாருங்களா? சரிங்க, நீங்க அது எனக்கு தனிப்பட்ட முறையில பேசுங்க. அது வேற என்ன உணவு சார்ந்த மாத்திருக்கீங்க, வேற என்ன மாத்தணும்ன்றதை நம்ம பாக்கலாம். சரிம்மா, உங்களது வாட்ஸ்அப் எனக்கு நம்பர் இருக்கு, அதுல நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேம்மா. சரிம்மா, ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வாழ்க ஓகே, வளமுடன் மேம். நன்றி, நன்றி, மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வணக்கம் ஐயா. இது பாசி பயிர் முளைக்கட்டுறோம்லம்மா, ஆமாங்க ஐயா. அது எத்தனை நாளைக்குள்ள முளைக்கட்டுறது சாப்பிடணுமா? ஐயா, பாசி பருப்பு, பச்சை பயிறு, அதாவது பச்சை பயிறு பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஊற வச்சு, இன்னைக்கு மாலை 6 மணிக்கு நீங்க அது ஒரு ஒரு பருத்து உங்களை சுத்தி வச்சிட்டீங்கனாலே மறுநாள் காலையில 6 மணிக்கு நீங்க சாப்பிடலாம். அழகாவே அது முளைச்சி சிறு அளவுல வந்துடும். அது ரொம்ப முளைச்சி வெளியில வந்து அந்த முளைச்சி அந்த நிலம் வந்து ஒரு வெள்ளை நீட்டா வந்துருது. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கசப்பு சுவை அதிகமா இருக்கும், சரி கசப்பு அதை சாப்பிடலாமா, லேசா 4-5 நாள் இருக்கும். ஆயிடுச்சு. இல்லைங்க, அது ஒரு அது வந்து அடுத்த கட்டமா அது ஒரு தாவரமா மாறுது, சாப்பிடலாம் நீங்க அதையுமே சாப்பிடலாம். பச்சையா சாப்பிட முடியாது, ஒரு ஆவி கட்டியோ இல்ல அதை வந்து நீங்க ஒரு கூட்டாவோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். நீங்க பச்சையா சாப்பிடும்போது அந்த சுவை வந்து உண்மையிலேயே அதுல ஒரு மாற்றம் இருக்கும். ஆமாம்மா, நீளமா வளர்ந்துச்சுமா, நான் வெளியில போயிட்டேன், 4-5 நாள் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சு தயவுசெய்து சாப்பிடாதீங்க, முளைக்கட்டின பொருளை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடவே கூடாது. சரி சரி. நீங்க அந்த மாதிரி முளைச்சி வெளியில வந்துருச்சுன்னா அதை நீங்க வேக வச்சு ஒரு காரக்குழம்புலயோ இதுலயோ நீங்க சேர்த்து கூட சாப்பிட்டுடலாம். சரி. இல்ல அது முளைச்சி ஒரு மாதிரி அது முனெல்லாம் கருகிடுச்சுன்னா நீங்க சாப்பிடாம கூட நீங்க அதை இயற்கைக்கு கொடுத்துடலாம், அதுதான் அது மண்ணில் போட்டுடலாம். ஆனா உணவை பொறுத்த வரைக்கும் நாம அது வேஸ்ட் ஆகுதேன்னு நீங்க சாப்பிட்டு நம்ம உடல நம்ம ஆரோக்கியத்துக்கு மாறா இதையும் கொண்டு போவேன் நாங்க. அது எல்லாருமே நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமா ஐயா சொன்னதுக்காக சொல்றேன், வேஸ்ட் ஆகுதுன்ற ஒரு உணவை வந்து நம்ம சாப்பிடணுன்றது கிடையாது. ஒண்ணு வேஸ்ட் ஆகாம நீங்க பாத்துக்கோங்க, முதலே பாத்துக்கோங்க. அது வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப பழைய சாதம் கூட பாத்தீங்கன்னா பழைய சாதம் எப்படி இருக்கணும் அது, ஏன்னா இப்ப ஐயா கேட்ட சொன்னதுனால அந்த ஒரு சின்ன இதோ நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நைட் வந்து சாதம் மீந்துருச்சு, அது ஒரு மாதிரி நல்ல முறையில இருக்கும்போது தண்ணி ஊத்திட்டோம்னா அந்த பழுது வந்து இப்படி பசைஞ்சோம்னா அந்த சாதம் மாதிரி இருக்கணும், அது ஒரு மாதிரி நூல் நூலா கொழு கொழுன்னு ஆயிடுச்சுன்னா அதை வந்து பழைய சாதமான ஏற்புடையதா இல்ல, அது வந்து நொந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பழுத வந்து நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அதுக்கான அந்த நுண்ணுயிர்கள் வந்து மாறிடும், அது நல்லது கிடையாது. சரிங்களா, அந்த மாதிரிதான். ஆமா, அது மாதிரி நீங்க முளைக்கட்டின தானியத்தை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்தவே கூடாது. அப்படியே அன்னாடு காலி பண்ணிடணும் என்னங்கம்மா, மறுநாள் ஆமாங்க, 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 நீங்க தேவைக்கு நீளமா. பண்ணிக்கோங்க, தேவைக்கு பண்ணுங்க. அப்படி மீந்துருச்சுன்னா அன்னைக்கு பண்ற பொரியல்லையோ கூட்டுலயோ இல்ல வேக வச்சு சுண்டலாவோ கூட சாப்பிட்டுடலாம், அது நமக்கு தவறே கிடையாது. ஒரு நாள் கை, ஏன்னா சுகர் அது தாவரமா மாறிடுது என்னங்கம்மா, ஆமா, செடியானுங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஆமாம்மா, அப்ப வரகரிசி குதிரை வழியில நாங்க வறுத்துட்டு சமைக்கவாம்மா லேசா. சரிங்க, லேசா வறுக்கிறது தப்பு கிடையாதுங்கய்யா. இப்ப நீங்க வந்து அதை கிச்சடியா செய்றீங்க, பாயசமா செய்றீங்கன்னா பண்ணலாம். சரிங்களா, இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தோல் நீக்கினது ஒண்ணு இருக்குங்க. இப்ப வரகு வந்து தோல் நீக்கினா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும், நம்ம அப்படியே சமைக்கலாம். இப்ப நீங்க கஞ்சி எல்லாம் வைக்கிறீங்க, பொங்கல் செய்யறீங்க, எல்லாம் பண்றீங்கன்னா அது வறுக்கும் போது அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இது வந்து மாறிடுங்க. நம்ம சுவைக்காக வறுத்து பண்ணலாம், ஆனா நாம வந்து ஒரு டயட்காக எடுக்கிறோம் செய்யறோம் அப்படின்னா
இப்ப வரைக்கும் இயற்கை மருத்துவம் சார்ந்து பயணிக்கிறவங்க யாருமே, சித்த மருத்துவர்கள் யாருமே வந்துட்டு நம்மளுடைய சிறுதானியம் வரகு சாமைத்தினை வந்து வறுத்துட்டு செய்யணும்ன்றத வந்து சொல்லலைங்க. இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எனக்கும் எதுவும் தகவல் இல்லை. சரிங்கம்மா, அம்மா வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. வணக்கம், சொல்லுங்க. இது சுகர் பேஷண்ட், குதிரைவாலி, தினை, வரகு எல்லாமே சாப்பிடலாம்லம்மா? சிறுதானியங்கள் நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அது ஒரு டாபிக் இருக்குங்க. நம்ம நம்ம உங்களுடைய இந்த இறை சாதனை நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு நம்ம இந்த சுகர்ன்றது நோயே இல்லைன்றது நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க இனி வரும் நிகழ்வு மூலயமா. ஸோ நம்ம உடலுடைய கூறுகள், பாடி அனாட்டமி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்க்கரைன்றது நோய் கிடையாது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு ஏற்பாடு நம்ம கண்டிப்பா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இனி வரும் நிகழ்ச்சியில நம்ம அடுத்த தடவை பேசுவோம்மா, அடுத்த தடவை பேசுவோம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன்மா. கிராம்பு பத்தி சொன்னீங்க இல்லைங்கம்மா, இந்த எண்ணெய் எடுத்த கிராம்பு தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எண்ணெய் எடுக்காத கிராம்பு எல்லாம் எங்க கிடைக்குங்கம்மா? ஆமா, நல்ல கேள்வி. எங்க கிடைக்கும் அப்படின்றது, பட் ஆனா கொஞ்சம் தேனிங்னா கிடைக்குங்க. எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு கொல்லிமலை அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடர்ந்து இந்த இயற்கை சார்ந்து பயணிக்கிறவங்க, இயற்கை வாழ்வியல் இருக்கிறவங்களாம் அதுக்கான தேடல்ல நமக்கு நல்ல பொருட்களை வந்து கொண்டு வராங்க. நீங்க அந்த மாதிரி நாட்களை தேடி பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல நீங்க கிராமன ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க மலைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு கிராம்பு எல்லாம். உண்மையில அது ஏதோ ப்ரெஷர்ல வந்து ஹீட் பண்ணாங்க, ப்ரெஷர்ல வந்து ஆயில் வெளியே எடுத்துருவாங்க. நானும் அது மிஷின்ஸ் பார்த்தது கிடையாது. சரி அந்த சரி. ப்ரெஷர்ல வந்து ஆயில் வெளியில வந்துருமாமா, அதுக்கப்புறம் அது திரும்பவும் லைட்டா ஹீட் பண்ண உடனே பெருசாயிடுமாமா. இப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுங்க, நம்ம இந்த ஏலக்காய்லாம் லேசா வறுத்தோம்னா பெருசாயிடும் பாருங்க, பார்க்க ஆமா. அப்படி இருக்கும். லேசா ஹீட் பண்ண உடனே அது பெருசாயிடும். ஸோ ஆமா. அந்த மாதிரி தான் அது இருக்கு. பட் கலப்படம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல பொருளை தேடி வாங்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்க பகுதியில இயற்கை விவசாய சந்தை இருக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறைய இயற்கை விவசாய கடைகள் வந்திருக்கு, ஆர்கானிக் ஆமா ஷாப்ஸ். பட் அது ஆமா கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கா, நல்ல நல்ல நபர்கள் அதை நடத்துறாங்களான்னு பாருங்க. சரி இப்போ சரி. இப்போ ஒரு இயற்கை அங்காடி இருக்குன்னா அது நடத்துபவர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அவங்க ரொம்ப அது வியாபாரத்துக்கும் வியாபாரம் மட்டும் நோக்கமே நோக்கன்றது மாதிரி இல்லாம நல்ல பொருள் சரிங்க. கொடுக்கணும்ன்ற மாதிரி நம்ம போனா உட்கார 10 நிமிஷம் பேசுவாங்க அந்த பொருளை பத்தி. நீங்க அந்த சரி மாதிரி சரி. நிறைய பேரோட தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியுங்க. நீங்க அதோட நபர்களோட பயணிங்க, கண்டிப்பா தெரியும். ஓகே ஏன்னா சரி. நம்ம வந்து இங்க இருக்குங்க இங்க இருக்குங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்மள வந்து ஒரு எப்படின்னா அது ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு செயலாயிடுங்க. நல்ல பொருள் சரி. எல்லாத்துலயும் கிடைக்குது. இயற்கை விவசாய சந்தையை தேடுங்க, இயற்கை விவசாயிகளை நேரடியா பாருங்க, நல்ல பொருள் கிடைக்கும். கொல்லிமலையில ட்ரை பண்ணி பாக்குறேன், அந்த கொல்லிமலையில கிடைக்குமான்னு. ஆல்மோஸ்ட் கிடைக்குதுங்க, கொல்லிமலையில கிடைக்குது. நீங்க சரிங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் போறீங்கன்னா அதை நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்க, நன்றிங்கம்மா. வாழ்க்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக மனோன்மணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம்மா, அதாவது சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி விவசாயம் பண்றதுக்கு நிலங்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும், அந்த மாதிரி இல்லாதவங்க அந்த ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, ஆமாங்க. அந்த கடைகள்ல வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், இருந்தாலும் அது நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட்டா இருக்குமா, அங்க வாங்கலாமா அப்படிங்கறதுதான். நல்ல கேள்விமா இது. ஆர்கானிக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இல்லை, இது இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம மாதிரியான ஆர்வலர்கள் முன்னெடுத்ததுனால
எல்லா மாவட்டத்திலயும் இயற்கை விவசாயிகளின் சந்தை இருக்கு. இப்ப நீங்க ஓ வேலூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம் சந்தை, மக்கள் நல சந்தை, ஆற்காடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞாயிறங்காடு, இயற்கை விவசாயிகளை சேர்ந்து சில சந்தைகளை நடத்துறாங்க. ஒண்ணு அந்த பகுதியில கண்டிப்பா இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கும்பகோணம், எல்லா இடத்துலயும் இந்த புரிதல் இருக்கிறவங்க எல்லாமே அத ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. விவசாயிகளே சந்தை போடுறோம் சரிங்களா. ஓ சரி அவங்கள அணுகி நீங்க வாங்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து மார்க்கெட்ல போனா ரேட் அதிகமா இருக்கு. இப்ப கருப்பு கவுனி அரிசி வந்து அரை கிலோ 150 ரூபாய் கொடுக்கறவங்களும் இருக்காங்க, ஏன் அரை கிலோ 200 ரூபாய் கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம இயற்கை விவசாய சந்தையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளே கொண்டு வந்து விற்பனை பண்ற இடத்துல வந்து 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிலது கருப்பு அரிசியாவே முழுமையா இருந்தா ஒரு ரேட் இருக்கும், அதுல கொஞ்சம் சிகப்பரிசி கலந்துருக்கும். அவங்க அறுவடை பண்ணும் போது சிகப்பரிசி கொஞ்சம் கலந்துரும், அப்ப அதுக்கான ஒரு விலையை வச்சு கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க தேடுற பட்சத்துல அருகாமையில இருக்கவங்க தான். சரி அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டால் ஷாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரிலாம் போயிட்டு வாங்காதீங்க. ஓ சரி யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆர்கானிக் ஷாப் திறந்து வச்சுட்டு 3 மாசமா பாத்துருப்பாரு, சரியா ஓடாது, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா நல்ல பொருளை தேடி தேடி வச்சு அதை பெருசா கமர்ஷியலா பண்ண தெரியாதவங்க தான் அதை தோத்து போடுறது. நீங்க சரி நல்லா சரி கவனிச்சீங்கன்னா தெரியும். அது சொல்லுவாங்க, நம்ம வாழ்வியல் நன்றே சொல்லுவாங்க இல்லைங்க, நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்கணும்னு இந்த கடையை திறந்தோம், யாரும் மக்கள் புரிஞ்சுக்கலைங்க, நம்ம இதுல கருப்பு ஆமா கவுனி பாயாசம் போட்டுங்க, ஒரு 10 நாள் கூட ஓடலைங்க, மக்கள் பாக்கலைங்கன்னுவாங்க, சரியா வரலைங்கன்னுவாங்க. அந்த ஆமா மாதிரியான ஆட்களோட எப்பவுமே வந்து ஒரு நான் சொன்ன இல்லைங்களா, நம்ம ஒருத்தரோட பேசும்போது அந்த விஷயம் வந்து ஒருங்கிணையும் கனெக்ட் ஆகும். நம்மளுடைய ஆமா மனசு வந்து நம்ம அந்த மாதிரி தேடல இருந்தோம்னா அது ஈஸியா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும்னு சொல்ல வரேன். நீங்க அந்த மாதிரி சரி முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்களை நீங்க கவனிக்கும் போது தானாவே உங்களுக்கு அமைஞ்சிடும். வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி. சரி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வேற யாருக்காவது கேள்வி இருக்குதுங்களாம்மா? ஆமா, கேள்வி பதில் நிறைவு செய்துட்டாங்க, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, நிறைவு செய்துக்கலாங்கம்மா. மகிழ்ச்சிமா, மிக்க ஆமா, மகிழ்ச்சி. உங்களை நாங்க வாழ்த்திடுறோம், வாழ்த்திட்ட பிறகு நீங்க லீவ் ஆயிக்கலாம்.